வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஜை குடையோட மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பூஜை குடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன பூஜை மினி பூஜை குடையிலேருந்து பெரிய சைஸ் பூஜை குடை வரைக்கும் எல்லாமே இருக்குது இந்த குடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கஸ்டமர் வந்து அவங்க விருப்பப்படி நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ண கலர்ஸில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ வந்து நிறையா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி பூஜை குடைகள் தான் கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஆடி இருபத்தெட்டு வருது நவராத்திரி வருது அதுக்கு எல்லாமே வந்து பொருட்கள் வச்சு கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி குடைகள் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறையா விரும்புகிறாங்க அதுக்காக நீங்களும் வீட்லேயே இருந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி போட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வர பூஜைக்கு அட்டன் பண்ண வர்றவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பூஜை குடையிலேருந்து அடுத்து இந்த குமிழ் வச்சு போடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கு ரெண்டு லெக்கெல்லாம் வச்சு போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பூஜை கொடைகள் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு குமிழ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே பார்த்தீங்களா ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி லெக்கு யூஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கிற பூஜை குடைகள் தான் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மாதிரி பூஜை குடைகள் தான் என்கிட்ட நிறைய மூவ் ஆகுது அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கிறதே நான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன் பேஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாட்டாக இல்லை கீழே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் எல்லா பூஜை குடையிலும் இதுதான் பேஸு இதில் வந்து ஏழு குமிழ் வச்ச பூஜை பூஜைக்கூட இது வந்து இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அந்த சின்ன மினி ஆறு லெக் வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏழு குமிழ் வச்சு போட்டது கொஞ்சம் அகலமாக இருக்கும் நீங்கள் திங்ஸ் நிறைய வச்சு கொடுக்கலாம் இதோட ஃபுல் டூட்டோரியல் பார்க்கணுன்னா கூட என் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் வந்து உங்களுக்கு இதில் ஃபுல் டூட்டோரியல் நீங்கள் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பேஸு எல்லாமே பிளைனில் வரும் கட் பண்ணுற வயர் எல்லாமே பிளைனில் வரும் இது வந்து ரெண்டு லெக் வச்சது ஒரு மொதல் ஆறு குமிழ் வச்சுட்டா அடுத்து ஒரு ஆறு குமிழ் வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற சைஸ் தான் இது பேஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு லைன் சாண்டில் போட்டு அப்புறம் ரெட்டில் போட்டு திரும்ப ரெண்டு லைன் லாஸ்ட்டாக சாண்டில் போட்டு ஃப்ரேம் வச்சு இந்த குடவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ப்ளைனாக இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கேன் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது வந்து இதுவுமே வந்து பிளைனில் போடுறது தான் ஆரஞ்ச் அண்டு கிரீன் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கோம் சேம் அதே டிசைன்ஸ் அதே தான் டிசைன் மட்டும் கீழேருந்து அந்த க்ரீன் கலர் வந்துருக்கும் பேஸ்ல இருந்து வர்றது மட்டும் அதனால இந்த டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து டிசைன்ஸ் வந்து நிறையா விரும்புகிறீங்க நீங்கள் சொல்கிற டிசைன்ஸ் தான் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம் உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து டிசைனாக அழகாக வந்து அது அந்த டிசைன் வந்து தெரியும் ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி தெரியாது ஆனால் வெளியில் வந்து அழகாக அந்த பார்ட்ரு வந்திருக்க லைன் வந்து அந்த ரெண்டு லைன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்குன்றாங்க அதனால உங்கள் கஸ்டமர் தான் நீங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரெண்டு லெக் வச்சு போட்டது தான் கண் அதே மெஷர்மெண்ட் தான் இது வந்து சிவன் கண் இது வந்து ரெட்டன் சாண்டல்லையும் அண்ட் சாண்டல்லையும் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரேம் வந்து அந்த நார்மல் நாட்டுக்கு போடுறதுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது எட்டு இன்ச் வந்துடுதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா என்னோடய ஃப்ரேம் வந்து ஏழு இன்ச்சு தான் நீங்கள் வந்து அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிவன் கண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகுது ஏழு இன்ச்சு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் மொத்தமான வயராக இருந்தாலும் வந்துடும் இது பாருங்க தாமரப்பு பூஜை கூட இதுவும் வந்து ரெண்டு லெக் வச்சுட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி தாமரப்பு இதழ் மாதிரி வர மாதிரி போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே நான் வந்து மெஷர்மெண்ட்டு ஃபுல் வீடியோ எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் உள்ள பாருங்க இது வந்து நல்லா ஸ்பேசியஸாகவே இடம் இருக்கும் இந்த தாமரப்பு பூஜை கூடைக்கு கொஞ்சம் ஹைட்டும் வந்திருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் லைன்ஸ் போட்டுட்டு ஹைட் வந்து எயிட் லென்ஸ் போட்டு அப்புறம் தாமர் பூ மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணிருப்போம் இப்போ நிறைய பேர் வந்து பூஜை கூட மாடல் வேணாம் ஆனால் எங்களுக்கு குட்டி கூடையாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் கூட வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும்ங்க அப்புறம் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன் பிளைனா போட்டுட்டு ஏதாவது ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் ஏதாவது பண்ணால் அழகா இருக்கும் இந்த கூடைகளுக்குன்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி பிளைனா டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த பூ போடுறது இந்த வந்து கிராஸ் மாதிரி போடுறது எல்லாமே நம்ம சேனல்ல நிறைய பார்த்துருப்பீங்க என்னோட சேனல் பார்த்திங்களா வயர் பாருங்க இவ்ளோ நல்லா ஷைனிங்கா இருக்குன்னு நம்ம தனியா வயரை பார்க்குறத விட கூடையே ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப கூடையோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் குத்தாமல் எல்லாம் குத்தாம நல்லா நீட்டாக வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி குடைகள் வேணும் அப்படின்னாலும் என் நம்பரை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வேணும்னாலும் எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் முன்னாடியே சொல்லிடுங்க ஆர்டர் கொடுக்குறவங்க மினிமம் டுவெண்ட்டி டேஸாவது டைம் கொடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் இந்த குடைகளை ஏதாவது டவுட் இருக்குது ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக இந்த குடைகளோட ரேட்டு எல்லாமே நான் சொல்லுவேன் இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ